வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜே ஜே ஒரு சகாப்தம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் அவங்கள பற்றின நிறைய ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அப்படின்னா சிவாஜி கணேசன் அண்ட் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ மறக்க முடியாத நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது அந்த லிஸ்ட்டில் இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அந்த வகையில் இவங்களுடைய படங்கள்லாம் எப்படி ஷூட்டிங் போகும், இவங்களுடைய படங்கள்லாம் நம்ம எல்லா ஸ்க்ரீன்லேயுமே பார்க்குறோம், எல்லா டிவிலையுமே பார்ப்போம், அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு அப்படின்னா இன்னொரு படத்துலையுமே கமிட் ஆகிருப்பார். அந்த நடிகராக இருந்தாலும் சரி, அந்த நடிகரோட டீமில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த படத்தோட வேலையை முடிச்சுட்டு அடுத்ததாக வேறு படத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி இந்த ரெண்டு படங்கள் போயிட்டுருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னா எம்ஜிஆர் படத்தில் இருக்கவங்க சிவாஜி படத்தில் இருக்க மாட்டாங்க. அது ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி. அண்ட் அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விதி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு மட்டும் விதி விலக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நாகேஷ். அண்ட் காலையில் ஒரு படத்தில் நடிப்பார், ஈவினிங் ஆச்சு அப்படின்னா இன்னொரு படத்தில் நடிப்பார். அது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அவருக்கு மட்டும்தான் இந்த விதி விலக்கு அப்படின்னு நினச்சா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷுக்கு அடுத்து எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேரோட படத்திலுமே மாறி மாறி ஒர்க் பண்ண பெருமை செல்வி ஜே ஜெயலலிதா அவங்களுக்கு தான் சேரும். யார் தலைவி என்று கேட்டு சொல்லுங்கள், மாதாவை கேட்டு சொல்லுங்கள். அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுடைய படம் அப்படின்னாவே ஆரவாரமாக இருக்கும், தேட்டரே வந்து திருவிழா கோலம் பூண்டும். அப்படி இருக்கும்போது சிவாஜி கணேசன் அவருடைய படம் அப்படின்னா எல்லா கைத்தட்டல்களையுமே சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கிட்டு போயிடுவாருங்க. என் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது எல்லா கைத்தட்டலுமே இவர் தான் அள்ளிட்டு போவார். அப்படிப்பட்ட பர்ஃபாமன்ஸ் சிவாஜி கணேசன் அப்படின்னாவே இப்போ கூட சாதாரணமாக யாராவது ஏதாவது போய் சொன்னால் கூட சேச்சா சிவாஜியை மிஞ்சிரவ போலாருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அண்ட் அப்படிப்பட்ட லெஜண்டான சிவாஜி கணேசன் அவரோட ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாட்டா கல்யாணம். இந்த திரைப்படத்தில் நிறைய காமெடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. ரசிகர்கள் எல்லாருமே வந்து சிவாஜி கணேசனுக்கு தான் மொத்த கைத்தட்டலுமே கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு வர வேண்டிய எல்லா அப்ளைஸையுமே ஜெயலலிதா அவர்கள் தான் சேர்ந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு காமெடி கேரக்டரில் தான் நடிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் நம்ம பார்த்து ரசித்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நாடகங்கள் தான் நிறையா இருந்தது. ஸோ அப்படி வெற்றி பெற்ற நாடகங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து படமாக எடுத்துகிட்டே வந்தாங்க. அப்படி தான் வந்து நாளடைவில் நாடகங்களாக மாறி படமாக வந்துட்டு இருந்தது. கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற அந்த நாடகத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய அம்மா நடிச்சிருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை படமாக எடுக்கும் பொழுது அந்த அம்மாவா இருந்த அந்த கேரக்டர்ல அந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் நடிச்சிருந்தாங்க.
அதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சாங் வந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பாடலில் ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கைத்தட்டல்களுமே சிவாஜி கணேசன் அவர்களே அசந்து போகிற அளவுக்கு வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதா. சினிமாவுக்கும் முன்னாடி நாடகங்கள் தான் நிறையா இருந்தது. ஸோ நிறைய நாடகங்கள் வந்து அரங்கேறிட்டு இருந்த பொழுது வெற்றி பெற்ற நாடகங்கள் எல்லாத்தையுமே வந்து படமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற ஒரு நாடகமான கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிறத படமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கலாட்டா கல்யாணம் நாடகத்தில் யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய அம்மாவான சந்தியா நடிச்சிருந்தாங்க. அதேவே படமாக எடுக்கும் பொழுது சந்தியா அவர்கள் நடித்த அந்த கேரக்டரில் ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் அந்த அவங்களுடைய அந்த பேர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நிறைய படங்களில் வந்து ப்ளஸ் பாசிட்டிவான ஒரு பேர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் காரணமாக கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ ரசிகர்களாகட்டும் தமிழ் சினிமாவே ஆகட்டும், ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறமா சேர்ந்து நடிக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பொய்யாயிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்தாங்க. இதற்கிடையில் செல்வி ஜெ ஜெயலலிதா ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. அது என்ன படம் அப்படின்னா குமரிப்பெண் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராமண்ணா டைரக்ட் பண்ணியிருந்தார். ஜெயலலிதா ரவிச்சந்திரன் ரெண்டு பேருமே முதல் முறையாக சேர்ந்து நடித்த இந்த படத்திற்கு யார் இசையமைச்சிருந்தாங்க அப்படின்னா மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்த படத்திற்கு இசையமைச்சிருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் குமரிப்பெண் திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. அது தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லாங்க. எஸ், அந்த திரைப்படம் தான் சந்திரோதயம். சந்திரோதயம் திரைப்படம் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக அந்த படத்தினுடைய பாடல்கள் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாளாட்டக்கூடிய வகையில் இருக்கும் பாடல்கள் எல்லாம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்த படத்திற்கும் இசையமைச்சிருந்தார். படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கே சங்கர் தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். சந்திரோதயம் திரைப்படத்தை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த திரைப்படம் தான் தனிப்பிறவி அப்படிங்கிற படம். தனிப்பிறவி திரைப்படம் எப்படி டைட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து தனியாக தெரியுங்க. கேரக்டரைசேஷன் ஆகட்டும் படத்தினுடைய கதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் கொண்ட இந்த திரைப்படத்திற்கு யார் இசையமைச்சிருந்தாங்க அப்படின்னா கே வி மகாதேவன் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தார். ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேர் கூட மட்டுமே நடிக்கிறது இல்லாமல் மற்ற நடிகர்களோடையுமே சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி நடித்த திரைப்படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவரோட சேர்ந்து கௌரி கல்யாணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற திரைப்படத்துலையுமே நடிச்சிருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவரோட சேர்ந்து அரச கட்டளை அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து சரோஜாதேவி அவர்களும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஜெயலலிதா அவர்கள் ரொம்பவே வித்தியாசமான ஒரு மாறுபட்ட கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே வந்து பெரிதுமா அவங்களுக்கு ஹைலைட்டாகவும் அமைஞ்சிருந்தது. ஜெயலலிதா அவர்கள் அரச கட்டளை திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் எம்ஜிஆர் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்காரன். இந்த காவல்காரன் திரைப்படத்தினுடைய 100வது நாள் வெற்றி விழா வந்து பார்த்திங்கன்னா சேலம்லாம் நடந்தது. அந்த மேடையில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஜெயலலிதா அவங்கள பேச சொல்லி மேடைக்கு கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ ஏங்க, சுற்றி இருந்தவங்க எதிர்பார்த்தாங்க பார்க்கலங்கிறது ரெண்டாவது, ஜெயலலிதா அவர்களே நம்மளை பேச கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லையா. ஸோ ஒரு மற்ற நடிகர்கள் இல்லை ஒரு புதுசாக வந்து மேடை ஏறுறவங்களாம் வந்து எந்த அளவுக்கு வந்து தயங்குவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லை நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கீழே நின்னவங்களாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் மேடையில் வந்து பேச சொல்லி கூப்பிட்ட உடனேயே ரொம்ப அசால்ட்டாக போய் கம்பீரமாக போய் நின்று பேசியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய முதல் மேடை பேச்சு. ஸோ பின் நாட்களில் ஜெயலலிதா ஆகிய நான் அப்படின்ற அந்த குரலுக்கு
அவ்வளோ ரசிகர்களும் அவ்வளோ தொண்டர்களுமே வந்து திரண்டு நின்னாங்க அப்படின்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது முதல் மேடையான இந்த மேடை தான். இப்படி தனியா உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இந்த நேரத்திலயா? கணவன் வீட்டுக்கு மனைவி போக நேரம் காலம் இருக்கா சுசீலா? நான் இப்ப லட்சாதிபதி மருதாச்சலத்தினுடைய மகளா வரல, நீங்க விரும்பியபடி எளிய மனைவியா வந்திருக்கேன். இப்பவாவது என்ன ஏத்துக்குவீங்களா? சுசீலா, நீ என் மேல வச்சிருக்க அன்பு எனக்கு புரியுது. உண்மை சொல்றேன், உங்க அப்பாவும் நானும் ஒண்ணு சேர முடியாத விரோதிகள். விரோதிகளா? ஆமா, எங்களுக்குள்ள வாழ்வா சாவாங்கிற போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. சுசீலா, இதுக்கப்புறமும் என்னை கல்யாணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறியா? சுகமோ துக்கமோ உங்க கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அத்தான், ஒரு பெண் வயது வர வரைக்கும் தான் யாருடைய மகள்னு கேட்பாங்க, வயது வந்த பிறகு யாருடைய மனைவின்னு தான் கேட்பாங்க. அத்தான், இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாம். சுசீலா, என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்தது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சட்டத்துக்கோ சம்பிரதாயத்துக்கோ இது குற்றமானா? இந்த குற்றத்தை செய்யறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை. இதை அனுமதிச்சா நானும் ஒரு குற்றவாளி ஆகுவேன் சுசீலா. என்னால நீங்க குற்றவாளி ஆக வேண்டாம். கடைசியா ஒரு உதவி செய்யுங்க. அந்த வாழ்க்கையோ எனக்கு பிடிக்கல, நான் விரும்புற வாழ்க்கையோ எனக்கு கிடைக்கல. உங்க மனைவிங்கிற உரிமையோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். எதுக்காவது அனுமதி கொடுங்க. பாப்பா, சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஜேஜே ஒரு சகாப்தம் நிகழ்ச்சியில் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய சினிமா கேரியரில் நடந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு அவங்கள பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஆண்டில் தந்தி சி சானிங் அட் ஃப்ரம் விஜய் கனி. பபாய்.